யாருக்கு ஓட்டு நோட்டாவுக்கு அல்ல எங்கள் வாக்கு என பேச வருகிறார் சாணக்கியர் பாண்டே அவர்கள். ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடலாம். இரண்டு அரசியல் கட்சிகளுமே ஜெயலலிதா இல்லாத பிறகும் கருணாநிதி இல்லாத பிறகும் ஒரு வலுவான தலைமையாக தங்களால் செயல்பட முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். கருணாநிதியால் திமுக தலைவராக இருந்தபோது தொகுதி பங்கீட்டில் பண்ண முடியாத மிகப்பெரிய சாதனையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். 63 சீட்டு காங்கிரஸ்க்கு, 5 சீட்டு தான் வென்றாங்க. திரு கருணாநிதி அவர்கள் சொன்னார், 63 நாயன்மாராக சென்றார்கள், பஞ்ச பாண்டவர்களாக வந்தார்கள். பஞ்ச அப்படின்னு அழுத்தி சொல்லலை, பஞ்ச பாண்டவர்களாக வந்தார்கள் சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு 41 சீட்டு, 8 சீட்டு அப்படின்னு மாறி மாறி டபுள் டிஜிட்ல எகிரிட்டு இருக்கிற, வாங்கிய சீட்டுகளுக்கும் கொடுக்கப்பட்ட சீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. உடும்பு பிடியாக இருந்து காங்கிரஸ் கட்சியை இந்திய தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத 25 சீட்டில் முதல்ல திமுக நிப்பாட்டிருச்சு. மக்கள் எங்கே நிப்பாட்டுறாங்கன்னு அப்புறம் திமுக அவர்களை கொண்டு தெரிவிச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய தேர்தல் வரலாற்றிலேயே இவ்வளவு குறைவான சீட்டு போட்டிட்டதில் 23 சீட்டில் வந்து நிப்பாட்டியாச்சு. அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வருத்தப்படுகிறார், பாஜகவுக்கு 20 சீட்டு தானா, யார் உங்களை தடுத்தா? 234 சீட்லையும் இல்லைங்க, யார் தடுத்தா? 234 முடியாததுனால தானே 20 சம்மதிச்சிங்க. இந்த கூட்டணி கட்சிகள் பண்ற அட்டகாசம் இருக்கு பாத்தீங்களா, தானும் படுக்க மாட்டாங்க, தள்ளியும் படுக்க மாட்டாங்க. போட்டிடுங்க. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ட்ரை பண்ணார்ல, எங்கள் அண்ணன் சீமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறார்ல. பாருங்க, ரஜினிக்கு பிறகு வந்த என் தலைவர் கமலாசன் வந்துட்டார்ல மக்கள் நீதி மய்யம், எல்லாருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் சம்பளம் அப்படின்ட்டார், அரண்டு போயிட்டாங்க. சார், 5.75 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்கு, எப்படி சார் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்லாம் கொடுப்பீங்க? அதுவும் தலைவன் சொன்னார் பாருங்க, வீட்டில் உங்கள் லேடிஸ்லாம் சம்பளம் கொடுப்பாரு. உடனே அவர் வந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுப்போம் அப்படின்ட்டார். இது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உடனே திராவிட முன்னேற்ற கழகம், ஆளுக்கு 1000 ரூபா என்சாய், மாதம் 1000 ரூபா சாப்பிட்டு. உடனே நம்ம முதலமைச்சர் விடுவாரா, அவர் தான் வந்து அள்ளி விடுறதில் அவர் மாதிரி அடித்து எம்ஜிஆருக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு யார் என்ன கேட்டாலும் அள்ளி விடுறதில் ஆளே கிடையாது. ₹1500 குடும்ப தலைவர்களுக்கு மாதம் தோறும் 6 சிலிண்டர் இலவசம், வருடம் தோறும் சிலிண்டர் விலை எப்ப குறைச்சிருங்க? எதுக்கு சார் காத்திருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரிஞ்சு, எதுக்கு சார் நீங்கள் 6 மாதம் கழிச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் கொடுத்து முதலே குறைக்க வேண்டியதானே? யார் தடுத்தா இந்த விஷயங்கள், யார் குறைக்கலாம், ஏன் யார் தடுத்தா, என்ன பிரச்சனை? பயங்கர ஆச்சரியமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளை இவர்கள் கையாண்ட விதம் வியக்க வைத்தது. திமுகவில் அடைக்க 6 சீட்டு மதிமுக எங்கள் அண்ணன் வைகோ அவர்கள் கோவப்பட்டதை பார்த்தா அநேகமாக திரும்பி ஒரு புரட்சி வெடிக்காமல் விடாதுன்னு நினச்சேன். அப்படியே பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படின்னாரு. சரி, அண்ணன் சிந்திக்க போகிறார் அப்படின்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் 6 தொகுதிக்கு போட்டிடுறோன்ட்டார். 6 உதயசூரியன் சின்னத்திலே போட்டிடுறோன்ட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிலாம் திரு கருணாநிதி செல்வி செயல்டா கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவங்க. கடந்த முறை மக்கள் நல கூட்டணி என்று புதிய இயக்கத்தை கண்டவர்கள். 6 சீட்டு மார்க்சிஸ்ட் கட்சி பயங்கரமாக முரண்டு பிடிச்சது, பயங்கரமாக. நானே நினச்சேன், சரி இது தாங்காத போல தெரியுது, 2 நாள் தான் தாங்க போல தெரியுது. அப்படியே உத்து பார்க்கணும், 6 சீட்டு அடித்து பிரமாதம். விடுதலை சிறுத்தைகள் வச்சு ஜெயலலிதாவே 8 சீட்டு 9 சீட்டு கொடுத்தாங்க. 6 சீட்டு எல்லாத்தையும் கொண்டு 173 சீட்டில் திமுகவே போட்டிடுது. கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்தது சேர்த்து 187 சீட்டில் திமுக போட்டிடுது. அதே மாதிரி அதிமுக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் என்ன பிரச்சனைன்னே தெரியல.
அண்ணனுக்கு உட முடியல அது ஒரு பெரிய பிரச்சனை அண்ணி ரொம்ப ஆவேசமா இருக்குறவங்க பாவம் முதல்ல அவங்க தான் குரல் கொடுத்தாங்க ஆதிமுகவில் கூட்டணியை சீக்கிரமாக பேசி முடிக்க வேண்டும் நம்மால் பேசாமலே முடிச்சிட்டாங்க முடிஞ்சு வச்சுக்கோங்க அது இப்போ பெரிய சிக்கலாக இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி இல்லை நாம் தமிழரோடும் கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்தோடும் கூட்டணி கிடையாது இப்போ திரும்ப கொஞ்சம் நடிச்சில பேச நம்ம பேசிட்டு இருக்கோம் இங்கே நம்ம பேச்சுவார்த்தை நடந்துட்டு அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை தான் ஒரு சுவாரஸ்யம் எப்படியாவது ஏதாவது ஒரு குழுவில் போய் சேர்ந்து ஒரு ஒட்டு கேட்குற எந்திரத்தையாவது வாங்கி அந்த பேச்சுவார்த்தை குழுவில் உட்காரணும் எப்படி தான் பேசுகிறாங்க என்ன தான் பேசுகிறாங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியுது யாருமே சீட்டை பற்றி பேசுறது இல்லைன்னு அதுதான் எவ்வளோ குறைவாக கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்களே அதான் எவ்வளோ குறைவாக கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க அப்ப வேற ஏதோ கூட கேக்குறாங்க கூட்டணி எல்லாம் செட்டில் ஆயாச்சு தேர்தல் அறிக்கை வெளியிட்டாச்சு திமுகவோட தேர்தல் அறிக்கை பார்த்து எனக்கு கிறுகிறுத்து போச்சு அட்டப்படத்தை மட்டும் கிழிச்சுட்டா பாஜகவோட தேர்தல் அறிக்கை சொல்லியிருப்பேன் நானே வரவேற்கணும் இதெல்லாம் வரவேற்கணும் அப்போதான் போட்டி போட்டு இதை விட பிரமாதமாக அதிமுக வெளியிடும் அதை விட பிரமாதம் ஐயோ நம்ம அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமே பிஜேபி ஃபீல் பண்ணும் அதுதான் முக்கியம் இந்த எண்ணம் இருக்கிறது ஆனால் இந்துக்களுக்கு சலுகை கொடுங்கள் என்று நான் கேட்கவில்லை ஓசியில் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லலை எங்களை அவமரியாதை பண்ணாமல் இருங்கன்னு சொல்ல நாங்களாக இருந்துட்டு போகிறோம் போல ஒரு கருப்பர் கூட்டத்துக்கு எழுந்த எதிர்ப்பு எந்த அரசியல் கட்சி தலைவர் பண்ணார் நினைக்கிறீங்க எல்லாரும் ஜல்லிக்கட்டு புரட்சியை புரட்சி புரட்சின்றாங்க கருப்பர் கூட்டத்துக்கு எதிராக எழுந்தது என்னது அதுதான் உண்மையான புரட்சி அமைதியான புரட்சி எந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது எந்த போராட்டம் கிடையாது எந்த தலைவரும் கிடையாது எந்த மடாதிபதியும் கிடையாது சாதாரண மக்கள் கந்த சஷ்டி கவசத்தை வீட்டில் சொல்லக்கூடிய பெண்கள் நெஞ்சு வெடிச்சிருச்சவங்க என்னடா நியாயம் அதற்கப்புறம் அத்தனை பேர் விழிச்சாங்க எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் அவங்கள பார்க்கல எங்களுக்கு யாருன்னே தெரியாது யாரும் தெரியாது அதிமுக அரசு பட்டக்கம் தூக்கி அதுக்கப்புறம் தூக்கி குண்டர் சட்டத்திலே தூக்கி போட்டுச்சு அத்தனை வீடியோ ரிமூவ் பண்ணிச்சு இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து தான் ஒரு யூடியூபே நீங்கள் பார்ப்பீங்களா உங்களுக்கு தெரியாதா உளவுத்துறையெல்லாம் எதிர்கட்சிக்காரால் பார்க்குறது மட்டும்தான் இருக்கா நாட்டை பார்க்குறக்கு இல்லையா வீட்டுக்குள்ள என்ன பொண்ணு பார்க்குறக்கு இல்லையா இது மாதிரி வேறு எந்த மத உணர்வையாவது புண்படுத்துறத பத்தி யோசிக்க முடியுமா ஒருத்தரால யோசிக்க முடியுமா அப்ப என்ன நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ விஷயம் இல்ல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை இந்துக்கள்கிட்ட கிடையாது எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் சொல்லி கொடுத்து போறான சகிப்பு தன்மை என்ன பாபு எல்லாம் ஆண்டவன் பார்த்துக்கிறான் எப்படி ஆண்டவன் பார்த்து ஆண்டவன் ஓட்டு போறது அரசியலமா வந்து பார்த்துப்பான் நம்மளை பார்த்துக்கிறே அவனுக்கு பெரிய வேலை அப்ப முதல் முறையாக அந்த சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பெரியார் பூமின்னு சொல்கிறார்களேன்னு கேட்டார் பெரியார் பூமி என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் பெரியாழ்வார் பூமியாக மாற்றுவதற்கான ஏற்பாடு ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க சாணக்கால வீடியோ பாட்டு பாருங்க இதை நான் வரவேற்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் முன்னாடி சொல்லியிருக்கேன் நாங்கள் இந்துக்கள் தான் அப்படின்னு அவங்க முத முதல்ல பேச ஆரம்பிச்சது வெரி குட் அங்கே தான் வரணும் எல்லாரும் அங்கே தான் எல்லாரும் வரணும் அவமரியாதை பண்ணாதீங்க நிறைய பேர் இங்கே டெய்லி பொட்டு வைக்கிற பழக்கம் இல்லை டெய்லி இங்கே வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை டெய்லி கோயில் போகிற ஒரு பிரச்சனை கிடையாது அந்த கட்சியிலேயே இருந்த திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் மீனாட்சி அம்மாவை கும்பிடாமல் 2வது நாள் இருக்க மாட்டார் அம்மா 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 மீனாட்சி அம்மா உருகுவார் சட்டசபையில் முதலமைச்சர் கலைஞர் உட்கார்ந்துருக்கும் போது சபாநாயகர் இப்படி இப்படி கால் கையை தூக்கி பின்னாடி அவ்வளோ ஸ்டைலாக ஜெயஜாடி நல்ல நெத்தி நிறையா பட்டை போட்டு உட்கார்ந்துருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சபாநாயகர் அவ்வளோதான் அப்போ எல்லாரும் அதை கிளம்பணும் எல்லாரும் அதை செய்யணும் நமக்குள்ள இந்த உணர்வு இருக்குன்னு தெரிந்தா போதும் நீங்கள் சொல்கிற மாற்றம் தன்னால் நடக்கும் பெரிய புரட்சியெல்லாம் வைக்க வேண்டாம் பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் வேண்டாம் எதுவுமே தன்னால் நமக்கு அந்த உணர்வு இருக்கணும் அவர்களுக்கு தேவை ஓட்டு ஒன்று தான் அந்த புழுக்கில் சட்டை போட்டு வீடியோவில் பேசியிருப்பேன் அதில் ஒரு பார்ட் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் நான் சொல்கிறேன் நமக்குள்ள அந்த இன்னைக்கு இந்த தேர்தல் அறிக்கை வரும் என்று எனக்கு அன்னைக்கே தெரியும் இன்னும் அடுத்த தேர்தல் அறிக்கை வரப்போது பாருங்க அடுத்த ஏடிஎம்கே பாருங்க பின் எடுக்க போகிறாங்க பாருங்க அவர் எங்கள் தலைவன் விட்டுருவாரா கோயிலை உங்கள் வீட்டு வாசல்லையே கொண்டு வந்து வைப்போம்னார்
என்ன கேடுச்சு அடிச்சு போடு போடு என்ன முடிச்சு சாத்தியம் இல்லாதையெல்லாம் சாத்தியமாக்கிறாங்கல்ல இதெல்லாம் நடக்கவே நடக்காது கட்டாயம் நடக்கும் 2006ல நிதியமைச்சராக திரு சிதம்பரம் இருக்கிறார் ஒருபடி அரிசி டிவி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் இதெல்லாம் சாத்தியம் தான் 2 ஏக்கர் நிலம் இதெல்லாம் சாத்தியம் தான் நிதியமைச்சராக நான் சொல்கிறேன் சாத்தியம் தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் தேர்தல் அறிக்கை தான் திமுக அதுக்கப்புறம் தட் பிகம் ஏ ட்ரெண்ட் இந்த விட்ட என்ன இலவசம் கொடுக்க போறோம் இந்த விட்ட என்ன இலவசம் கொடுக்க போறோம் இன்னும் கல்யாணத்துக்கு பொண்டாட்டி தான் கொடுக்கல அதுவும் வச்சுக்கிங்க திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை கிடையாது திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கும் திருமணம் செய்து வைக்கப்படும் அரசு திருமண திட்டம் திருமண உதவி திட்டம் இதுக்கு திருமண திட்டமே பண்ணி வச்சுக்கோ என்ன அவ்வளவு பிரமாதம் திரு தயாநிதி மாறன் சொல்லிதான் நல்லங்க அவருக்கு கருவறை முதல் கல்லறை வரை எல்லாமே ஃப்ரீ ஆல் ஃப்ரீ நம்மளும் அப்படியே பழகிட்டோம் திரு பாக்யராஜ் அவர்கள் அழகாக சொன்னார் பாருங்க எதுவுமே ஃப்ரீ இன்னும் வாங்கிக்க வாங்கிக்கணும் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த சிந்தனையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் நான் உடன்படுறேன் திரு விஜயகாந்த் மாதிரி பல உருப்படியான விஷயங்களை செஞ்சவர் யாருமே கிடையாது நம்முடைய இன்னொரு துரதிர்ஷ்டம் அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் போச்சு இன்னைக்கு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் அப்படின்னு சொல்றாங்களே இதற்கான விதை 2006ல 14 வருஷம் முன்னாடி போட்டது விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டில் வீடு தேடி ரேஷன் வரும்னு சொன்னவர் நீங்க எங்க இருக்கிறீங்களா ஒரே ரேஷன் கார்டு தமிழ்நாடு முழுக்க செல்லும் உங்க டிரைவிங் லைசன்ஸ் தமிழ்நாடு முழுக்க செல்லுமா உங்க ஆதார் கார்டு தமிழ்நாடு முழுக்க செல்லுமா ஏன் ரேஷன் கார்டு மட்டும் தமிழ்நாடு முழுக்க செல்லக்கூடாது இவ்வளவுதான் சிம்பிளா யோசிச்சார் மாத்திட்டார் 2006ல அவர் சொன்னதை 2021ல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு நரேந்திர மோடி 2020ல எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து அதையே வச்சுட்டு டோர் டெலிவரி காசு கொடுத்தார் ரேஷன் கடைக்கு வேறு நினைச்சாங்க ரேஷன் கடையில் வந்து 1000 ரூபாய் கொடுக்க 2000 ரூபாய் வீடு வீடாக போய் கொடுத்தார் இது அன்னைக்கே சொன்னார் விஜயகாந்த் அது மாதிரி நிறைய உருப்படியான விஷயங்கள் நம்முடைய துரதிர்ஷ்டம் அது சாத்தியமெல்லாம் போயிடுச்சு அவர் தான் ஒரு பார்வையில் மாற்றத்தை கொண்டு வராரு யார் எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோன்னு திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உட்பட எல்லாரும் என்ன சொன்னாங்க காசு வாங்காதீங்க வாங்காதீங்க அது நடக்க போகிறதே கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் நான் ப்ராக்டிக்கலானால் நடக்காத பேசவே மாட்டேன் நானும் சொல்கிறேன் வாங்கிக்கோ சந்தோஷமாக வாங்குவோம் வாங்கலைன்னு நடிக்கிறவங்க வாங்குவீங்கன்னு எனக்கு தெரியும் சட்டையை பிடிச்சி வாங்கினவங்களும் எனக்கு தெரியும் ஆர்கே நகரில் பை எலெக்ஷனு வீட்டில் ஒரு சின்னம் போட்டிருக்க அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வர்றாங்க ராத்திரி நேரம் வீட்டில் பார்க்குறாங்க ஒரு சிம்பிள் தெரியுது ஓ இந்த சிம்பிள் வீட்லேயே போட்டிருக்காங்கன்னு கேட்லேயே போட்டிருக்கிறாங்க அதனால் இவங்க ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆகிட்டு அடுத்த வீட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில் தேர்தல் அலுவலகத்துக்கு அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வராங்க 7வது நம்பர் தெரு 4வது நம்பர் வீடு காசு வரல அப்படின்னு ஒரு லேடி வர்றாங்க அவர் பார்த்துட்டு ஐயோ கொடுத்துருப்பாங்களேம்மா 7வது நம்பர் நேரத்தை முடிஞ்சு வச்சுமா ஏமா நீ அந்த கட்சியில் அப்படின்னார் அவர் பார்த்தார் என்ன காரணம் வச்சுருக்கான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் திருமங்கலத்தில் ஆரம்பிச்சது எல்லாத்தையும் கரெக்டாக அழிவு வச்சுக்கோ ஒன்றும் தப்பாக கூடாது ஏன்னா யாருனாலும் மாற்றி விடுவான் அப்படி தானே சிக்கலாச்சு இவருக்கு இவ்வளோ விவரங்களும் போட்டு அதான் டாக்குமெண்ட் சிக்கிருச்சு ஐடியில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சிக்கிருச்சாங்க அப்போ ஏமா நீங்கள் இந்த கட்சியாச்சேம்மா அப்படின்னு அந்த அம்மா அசரவே இல்லை அப்போ அந்த கட்சி நான் காசு கொடுக்க மாட்டீங்களா ஐயா இந்த ஆத்த தாயை வச்சுக்கோடு மாற்று கட்சின்னு தெரிந்து வந்து கேட்டு வாங்கிட்டு போனாங்க மாற்று கட்சின்னு தெரிந்து கொடுத்தாங்க எனக்கு தெரியும் ஸ்ரீலங்கத்தில் பை எலெக்ஷன் நடக்கும்போது எங்கள் வீட்டில் 6 பேர் இவங்கவங்க 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க இவங்க 500 ரூபா தான் கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் நமக்கு வந்து 6 பேருக்கு இந்த பக்கம் 6000 ரூபா அந்த பக்கம் 9000 ரூபா செத்துச்சு அப்புறம் யாருக்கு ஓட்டு போட போகிற இவருக்கு தான் ஓட்டு போட போகிறேன் ஏப்பா 1000 ரூபா கொடுத்தனுக்கு ஓட்டு போடல 500 ரூபா கொடுத்தனுக்கு ஓட்டு போடல இப்போ வேற ஆள் சொல்கிறேன் அவங்க கொடுக்குற நம்ம காசு தானப்பா அவங்க வீட்டில் தான் கொடுக்குறாங்க நம்மகிட்ட என்றைக்கோ வாங்கினது நம்ம காசு வாங்கி வச்சுக்கோ நமக்கு பிடிச்ச போட்டு இவ்வளோ தெளிவு வந்துருச்சு நம்மள்கிட்ட காசு கொடுத்தவர்களுக்கு காசு வாங்கி ஓட்டு போடுறாள் என்று நீங்கள் நினைத்தால் தப்பு எல்லாருமே காசு கொடுத்தாங்க யார் காசு கொடுக்கல சொல்ல சொல்லுங்க அப்போ நம்மால் கௌரவமாயிட்டான் எல்லார்ட்டையும் வாங்கு உனக்கு பிடிச்சவனுக்கு ஓட்டு போடும் அதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும் சந்தோஷமா வாங்கிக்க நீ வாங்கு வாங்காம போ ஆனால் மனசாட்சியை வித்துறாத நீ வந்து நினைச்சுக்கோ அது அவன் காசு இல்லை நம்ம காசு வச்சுக்கோ ஃபைன் வாங்கிக்கோ நான் அதெல்லாம் நீ வாங்காத நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறதில்ல எனக்கு தெரியும் நான் வாங்கினது இல்லை நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லணும் ஒரு நாள் நான் திருட்டு விசிடியில் படம் பார்த்ததில்லை ஒரு நாள் நான் வந்து டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஓட்டினதில்லை
ஒரு நாள் நான் ஹெல்மெட் போடாம டூ வீலர் போனது இல்லை. நான் சட்டம் பேசணும்னு நினைக்கிறேன், அதனால முடிஞ்சளவு சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு அந்த கேள்வி கேட்கறதுக்கான தைரியமும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கணும். ஒரு ஆள் மாற்றி பார்த்துட்டு இவ்வளோ பேசுறியே நீ முடிவு பண்ணலாமான்னு கேட்டால் நான் என்ன செய்யறேங்கிற பயம் எனக்கு இருக்குது. தட் இஸ் வாட் ஐ எம் ஃபாலோ. உங்களுக்கும் அதுதான், காசு வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆபத்து தான், ஒரு ஆபத்து கிடையாது, ஒரே ஒரு ஆபத்து தான், நாளைக்கு நீங்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. கை நீட்டி வாங்கினல்ல, வாங்கும்போது இன்னிக்குது உனக்கு 1000 ரூபா 1000 ரூபாயா, நான் வந்து 2.5 லட்சம் பேருக்கு நான் கொடுத்துருந்தேன், அது காசு எப்படி போடுறது? அது முதலீடு, இப்போ காசு, அவ்வளோதான். அப்போ காசு வாங்கினால் நீங்கள் இழப்பது ஒன்றே ஒன்று தான், மானம் போயிடும், உரிமை போயிடும், கேள்வி கேட்கும் தார்மீக தகுதி போயிருக்கும், அது நீ கேட்க முடியாது. அரசியல்வாதிகளுடைய ராஜதந்திரம் அங்குதான் இருக்கிற நண்பர்களே. நான் திருடன் நான் திருடன் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களே, இந்த உனக்கும் பங்கு, இப்ப நீயும் திருடன். அதனாலதான் நம்ம வந்து ஊழலை ஒரு பிரச்சனை இல்லாம ஆக்கிட்டோம். தமிழ்நாட்டில் ஊழல் ஒரு பிரச்சனையா சொல்லுங்க? யாராவது ஒரு தேர்தல் அறிக்கையில ஊழலை ஒழிப்புன்னு சொல்லியிருக்காங்களா? எந்த தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சியாவது ஒழிச்சிருக்காங்களா, ஒழிக்க முயற்சி பண்ணிருக்காங்களா? மேலதிகாரிட்ட பெர்மிஷன் வாங்காம கீழதிகாரியை கூட விசாரிக்க கூடாது, திருத்தம் கொண்டு வராங்க. கையும் களவுமாக சிக்கினால் கூட டிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஎன்டிசியில் சொல்லும் போது, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல, கையும் களவுமா அந்த பவுடர் தடவை காசு வாங்கியிருப்பான், அதுல தான் அதிகமான கன்விக்ஷன் ரேட் ஏற்படும். அந்த விஷயத்தில் கூட நீ பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ட்டு. அப்படி அதிகாரிகளை அரசியல்வாதிகள் காப்பாற்ற, அரசியல்வாதிகளை அதிகாரிகள் காப்பாற்ற, அந்த கர்நாடகம் படத்தில் சொன்ன மாதிரி, இந்த சிவாஜி பத்மினி மாதிரி அவங்க பாட இவங்க ஆட, அடடா அதுல நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கன்னு உங்களையும் பங்காளியாக்கிட்டான். இப்ப நமக்கு கூச்சம் போச்சு. ஊழல் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஊழல் பற்றி பேசுறதே கிடையாது, எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது, எல்லோரும் ஊழல் செய்வார்கள். நம்ம அந்த விஷயம் விட்டோம். அப்ப வேற என்ன இஷ்யூ இருக்குது? இலங்கை பிரச்சனை இஷ்யூவா? இல்ல. காவிரி பிரச்சனை இஷ்யூவா? இல்ல. இலங்கை பிரச்சனை இஷ்யூவா தான் எங்க அண்ணன் வைகோ தான் வந்து முதலமைச்சரா இருக்கணும். இல்ல. அப்ப காவிரி பிரச்சனையா? இல்ல. முல்லைப்பெரிய பிரச்சனை, அது எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு கவர்னன்ஸ் இருந்துட்டு போ. மக்கள் சாதாரண என்னை தொந்தரவு பண்ணாம இருப்போது, நீ வா ஆட்சி பண்ண, ஆட்சி பண்ண கிடையாது, என்னை தொந்தரவு பண்ணாம. 2006-11 திமுக சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை இதுதான். அந்த ஆட்சியில பப்ளிக் டிஸ்டர்ப் செய்யப்பட்டாங்க, பயங்கரமான பிரச்சனை. இந்த அம்மா 5 கூட்டம் தான் போட்டுச்சு. தெருத்துருவா வீதி வீதியெல்லாம் பிரச்சாரம் பண்ணல. மதுரையில் இருந்தும் கோயம்புத்தூர் 5 கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், முடிஞ்சு வச்சுக்காத. இப்ப எல்லாருமே பக்குவம் ஆயிட்டாங்க, எல்லாருமே வரும். ஓகே, இவ்வளவுதான் ஓம் ப்ராப்ளம், ஒன்னே டிஸ்டர்ப் பண்ணல, நான் மேல வாங்கிக்கிறேன், டெண்டர் முடிஞ்சு வச்சுக்கல. ஒன்னொன்னு 10,000 கோடி ரூபா டெண்டர், 12,000 கோடி ரூபா டெண்டர், 15,000 கோடி ரூபா டெண்டர் அடிச்சு நவுத்திட்டே போறாங்க. இப்ப இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி வரும். காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போறதுல இருந்து எல்லாரும் ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க, யார் ஜெயிப்பா? நானும் விடுறதே இல்லை. நீங்கள் யாருக்கு ஓட்டு பிடிங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பா? சாணக்கியா பாருங்க. சாணக்கியா பார்க்குறது நீங்கள் சொல்லுங்கள். ஓ, சாணக்கியா தாங்க என் பொழப்பு, சாணக்கியா பாருங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அது தனியாக ஆப்திரக்காடு சொல்லுங்கள். எனக்கு ஒருத்தனுக்கு தான் வாழ்க்கையில் ஆப்திரக்காடுனே ஒன்று கிடையாது. அதுதான் என்னுடைய பலம், அதுதான் என்னுடைய பலவீனம். எல்லாமே ஆந்திரக்காடு தான், எல்லாம் ஆந்திரக்காடு தான். உண்மை அதுதான். 2016 ஒரு பயங்கரமான சாதனையை ஜெயலலிதா செஞ்சாங்க. அவ்வளவு பெரிய ரிஸ்க் எந்த அரசியல் தலைவரும் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இருப்பது போலவே திமுக ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறது. எதிர இன்னைக்கு இருப்பது போலவே பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நல கூட்டணி, பாஜக எல்லாம் தனித்தனி இருக்காங்க. அதிமுக 234 தொகுதிகளிலும் ஒரு கூட்டணி கூட இல்லாமல் 3-4 தனி நபர்களை மட்டும் வைத்து பயங்கரமா சூறாவளி பிரச்சாரம் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள். 32 ஆண்டு கால வரலாற்றுக்கு பிறகு எம்ஜிஆர் செய்த ஒரு சாதனைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு, மீண்டும் ஒரு முறை அதிமுக தான். அது திரும்பவும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. துரதிர்ஷ்டவசமாக 2016 ஜெயிச்ச மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2016 இறந்துட்டாங்க.
கொஞ்ச நேரத்துல நமக்கு குழப்பமே வந்துருச்சு நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு. ஜெயலலிதா இறந்துட்டாங்க ஓகே, ஓபிஎஸ் முதலமைச்சர் வந்தார் ஓகே, அடுத்து வந்து சசிகலா வரப்போறாங்க நாங்கள் அப்படியா அப்படின்னு ஓகே, அப்புறம் வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்தார் அப்படியா ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே மேடையில் 2020 சொன்னேன், நாம் நினைத்தது போல் இல்லை, அவர் வரிசையில் நின்று கும்பிடு போட்ட அமைச்சர்களில் ஒருத்தராக இல்லை, அதற்கு பின்னாடி வேற ஒரு ஆளாக இருந்திருக்கிறார், இப்போ தான் தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டுறார், அரட்டி எடுக்கிறாரு அரட்டி எடுக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுகிறார், அந்த கடிதத்தில் இன்றைக்கு திரு ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், நம்மளால் சுலபமாக வெற்றி பெற முடியாது அப்படின்னு இன்னைக்கு சொல்றார். அவ்வளவு பெரிய வேலை பார்த்து வைக்கிறாரு திரு எடப்பாடி. எல்லா கேஸும் வாபஸ். 2019 பிறகுதான் எல்லாரும் சொல்றாங்க ஆன்டி இன்கம்பன்சி இங்க இல்ல. ஏன் இல்ல ஆன்டி இன்கம்பன்சி? ஏன்னா இவர் ஆட்சியில பொழைப்பாரா அப்படிங்கறத யாருக்கும் தெரியாது. கருணன் தப்புனா மாறணும், இப்படிக்கா இப்படிக்கா அப்படிக்கா இப்படிக்கா போயிட்டு வந்து எல்லாருக்கும் சமாளிச்சு எந்திரிச்சு வந்து நின்றுட்டார். 2019 பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சது, ஆட்சி நிலைத்தது. அதன் பிறகுதான் அவருடைய ஆட்சி காலமே ஆரம்பிக்கிறது. 2016 கணக்கு வச்சிருந்தாலும் இப்போ தோத்துருவாரு அப்போ தோத்துருவாரு, 18 எம்எல்ஏ கேஸ் என்னாச்சு, 11 எம்எல்ஏ கேஸ் என்னாச்சு, 24 எம்எல்ஏ கேஸ் என்னாச்சு, மாறி மாறி குளறுபடி ஆட்சி பொழைச்சு கிடந்தாலே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. 2019 வரைக்கும் பொழைச்சு கிடந்தார் ஓடிட்டார். 2019 அவருக்கான பெரும்பான்மை வந்துவிட்டது. சசிகலா ஜெயிலில் இருக்கிறாங்க, தினகரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, மோடி புரிஞ்சுக்கிட்டாரு எடப்பாடி வந்து சாதாரண ஆள் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, எல்லாம் ஃபார்ம் எல்லாரும் ஃபார்ம் லைன் வந்தாங்க. 2019 பிறகு தன்னுடைய ஆட்சி ஆரம்பி 2 வருஷம் தான் அவருடைய ஆட்சி காலம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ். அப்போ மக்கள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லை ஓகே. இந்த 2 ஆண்டுகளில் நோ ஜாதி கலவரம், நோ மத கலவரம். கன்னிராசி கேள்விப்பட்டிருக்கேன், தண்ணிராசி இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். திமுக எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னார், எங்க ஊருக்கார வந்து போதும் தண்ணி மூடுங்கன்றான், போதும் மேட்டூர் அணை 5வது முறையாக நிரம்பியது, 6வது முறையாக நிரம்பிக்கிட்டே இருக்கிறார், போராடம் பூரா தண்ணி அடிச்சு நவுத்துறாரு. எல்லா வழக்கும் வாபஸ். சிறுபான்மையினர் ரொம்ப அதிருப்தியா இருக்கிறாங்க, நீங்க பிஜேபி கூட்டு சேர்ந்துங்க, சிஏ போராட்ட வழக்கு பூரா வாபஸ் ஓடிப்போம். இளைஞர்கள்லாம் கோமா இருக்கிறாங்க, எல்லா பரிச்சை பூரா பாஸ் ஓடிப்போம். அரசியலில் புறா நம்ம ஓட்டு கிடையாது, அரசியலில் மீதான வழக்கு புறா வாபஸ் ஓடிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டாலின் உனக்கு வாபஸ் போகும், அந்த எல்லா வழக்கு வாபஸ், பொசுக்கு 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 எல்லா வாபஸ் முடிஞ்சு போய் கீப் எவ்ரி ஒன் ஹாப்பி, சந்தோஷமா இருக்கு, எல்லாரையும் சந்தோஷமா வச்சிரு. திரு ஓபிஎஸ் சந்தோஷமா வச்சிருக்காரு. ஆனானப்பட்ட மோடியை 2 பேரும் கயிறு தோட்டி பாடி வச்சுட்டார, ஜல்லிக்கட்டு போராட்டம், கேஸ்லாம் வாபஸ் எல்லாம். கமல் கட்சியை சேர்ந்த மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பிரமுகர் சொன்னார், சார் நாங்கள் ஃபீல்டுக்கு போறோம், ஆன்டி இன்கம்பன்சி இல்லையே சார், எல்லாம் எடப்பாடி மேல ஒரு கோபமாவே இருக்க மாட்டானே சார், எப்படி இருப்பான், 2500 வாங்கியிருக்கானே, வீடு தேடி வந்துச்சு. எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத் சொன்னார், மதிமுக இருக்கும்போது திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு மாற போறார், அதுக்கான அச்சாணியை அவர் தான் போறார், நான் எப்படி அதிமுகவுக்கு எதிராக பேசுவேன், என் வீட்டு பிள்ளை இலவச சைக்கிள் வாங்கி இருக்கிறதே அப்படின்னார், சைக்கிள் வீட்டு வந்துருச்ச. அப்போ எந்த நம்பிக்கையில திரு எடப்பாடி இருக்கிறாரு, எல்லா வீட்லயும் ஒரு லேப்டாப் இருக்கு, எல்லா வீட்லயும் ஒரு சைக்கிள் இருக்கு, மிஞ்சு போனா 2500 இருக்கு, அந்த 2500 கொடுத்தா கூட சில பேர் மோடி கொடுத்தாருன்றாங்க, அதனால் நம்மாலேயே சட்ட பாக்கெட்ல அம்மா படம் இருக்கிற மாதிரி பார்த்து அவனே கொண்டு கொடுக்க சொல்லு. அப்ப தெரியும் அம்மா கவர்மெண்ட் கொடுத்துருச்சு, எடப்பாடி பழனிசாமி சொந்த காசுல இருந்து கொடுத்தாரு, நல்ல மனுஷன். இந்த 2500 எங்க இருந்து வந்துச்சு, யார் காசு கொடுத்தார், நல்ல மனுஷன். அப்படி திமுக பிரமுகர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார், எப்படின்னா இருக்கு எலெக்ஷனு என்னென்ன பண்ணுவோம், அவர்கள் சொன்ன வார்த்தை எப்படியாவது ஜெயிச்சிருவோம் பாண்டே, பிரமாதமா பண்ணிட போறோம், 234 இல்ல எப்படியாவது ஜெயிச்சிருவோம். யோசிச்சு பாருங்க, 2019 பாராளுமன்ற தேர்தலுடைய வெற்றியை திட்டமிட்டால் அவர்கள் 218 சீட்ல ஜெயிக்கணும்,
இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடும்போது தலைவர் சொல்றார், இந்த மாதிரி போராடி தான் பா ஜெயிக்கணும், நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுருக்காங்க, சீட்டு கொடுத்தாங்க, இப்படிலாம் சண்டை போட்டுருக்காங்க, அவன் முழிச்சுக்கிட்டே இருக்கான், டபக்கு உள்ள பாஞ்சிடுவான் அப்படின்னு ஜாக்கிரா இன்னைக்கு சொல்றாரு. நமக்குள்ள சண்டை கூடாது, நமக்கு பொது எதிரி இருக்காரு. ஆனானப்பட்ட சசிகலா ஒதுங்குறேன்ட்டாங்களே, நான் நினைச்சேன் தா புலி வருது புலி வருது, ஸ்டாலினே நினைச்சாரு. பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு சார், நான் சொல்ல பொதுல பேசியிருக்காரு, அதோ புறப்பட்டு விட்டார் பெங்களூர் இருந்து கொடியை கட்டி. இனிமேல் பாருங்கள், பெங்களூர்லயே கொரோனா முடிஞ்சு போச்சு, பெங்களூர்லயே குவாரண்டைனும் முடிஞ்சு போச்சு, அப்புறம் இங்க வருவாங்க பேசுவாங்க பேசுவாங்க, நானும் பேட்டி கேட்டேன் ஆள் கேட்டேன், பேசுவாங்க பேசுவாங்க, சத்தமே வரல. படக்குன்னு ஒரு அறிக்கை வந்துச்சு, ஒதுங்குகிறேன். எங்க அண்ணன் எடப்பாடி என்ன செய்யறாருன்னே தெரியல, மாய கண்ணன் மாதிரியே இருக்கிறார். மக்கள் ரொம்ப ஆழமானவங்க, கைதட்டுறதை வச்சு சிரிக்கிறத வச்சு பேசுறத வச்செல்லாம் அவங்கள புரிந்து கொள்ளவே முடியாது. அவர்கள் எவ்வளவு தீவிரமாக சிந்திப்பார்கள் என்று நான் நிறைய பார்த்துருக்குறேன். கூட்டம் கூடுறதெல்லாம் பார்த்தா போட்டார். சென்னையில் என்ன கூட்டம் என்ன கூட்டம் என்ன கூட்டம், எங்கள் அண்ணன் பேச்சை கேட்டு நானே போய் நாம் தொடர் ஓட்டு போட்டலான்னு வச்சேன். ஓடி போய் அண்ணன் இவ்வளோ பேசுகிறார், ஒரு ஓட்டு கூட போராட்டினார். அப்படி உணர்ச்சி மிகு கூட்டம், எத்தனை திருக்குறள் சொல்றாரு, எத்தனை பாடல்கள் சொல்றாரு, எவ்வளவு பாசங்களை அடிச்சு நொறுத்தி அந்த குரல் கேட்டு பார்த்து நல்லா பேசுறாரு, பிரமாதம் சூப்பர். இத மாதிரி எவ்வளவோ பேச்ச கேட்டிருக்கோம், இப்படிதான் அண்ணா பேசினார், இப்படிதான் கலைஞர் நாஞ்சல் சமூக சூப்பரா பேசுவாரு, எங்க அண்ணன் புகழேந்தி பிரமாதம் பேசுவாரு, லால் ராடி மாதிரி ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா அடிச்சு தினகரன் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஊர் ஊராக யாருமே இல்லை, ரெண்டே ரெண்டு பேர் பயங்கரமான கூட்டம் எழுச்சி, எங்கள் ஊரில் எல்லாம் கூட்டம் போட்டாங்க, சிவத்தூர்லாம் கூட்டம், அந்த வடக்கிறது வீடியோ நிரம்பி வலிஞ்சது. அவரே ஏடிஎம் கிளப்பி சேர்ந்தார் திரும்ப. அப்படி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு காந்தம் போல இருக்கிறார், எதிர யாரும் நிற்க முடியல, பசக்கன்னு ஒட்டிக்க வேண்டியிருக்கார், வழியில் போய் வணக்கம் வச்சிங்கன்னா தூக்கி உள்ள போட்டுருவார் போல, அப்படி ஒரு சக்தி. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப திடமாக இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, ரொம்ப நிதானமாக இருக்கிறாங்க. 1984 எம்ஜிஆருக்கு கிடைத்தது போல படுத்துக்கொண்டே வெற்றியோ, 91 ஜெயலலிதாக்கு கிடைத்தது போல ராஜீவ்காந்தியின் ரத்தத்தில் கிடைத்ததாகவோ, 96 அவருடைய ஆட்சிக்கு கிடைத்த ஒரு மாபெரும் அதிருப்தி அலையின் மறுவளிப்பாகவோ, 2001 ஜெயலலிதாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய செல்வாக்காகவோ, 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிரிப்புதிரியாக அதே ஜெயலலிதா வந்து பயங்கரமாக வந்து ஒரு சுனாமி கிளப்பினது மாதிரியோ, 2019 திமுக ஒரு பெரிய புரட்சியை கிளப்பின மாதிரியோ இந்த தேர்தல் இருக்க போகிறது இல்லை. இது எல்லாமே ஒரு ஸ்வீப் ஏற்படுத்தின தேர்தல், ஒரு ஒரே பக்கம் சடார் நடிச்சு போன தேர்தல், அந்த மாதிரி இதில் இல்லை. கமலஹாசன் திரு ரஜினி அவர்களுடைய புண்ணியத்தில் ஒரு நல்ல கவனத்தை ஈர்த்திருக்கிறார். நான் சொன்னேன், ஏன் எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்கன்னு அப்படின்னு, நிறைய பேருக்கு. அதில் திரு முதல்ல ஆதாயம் அடைந்தவர் அத்தனை பேருமே, திரு ரஜினிகாந்த், திரு கமலஹாசன் அவர்களும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், நாம் தமிழர் இயக்கத்துக்கு ரஜினியோட ஓட்டு அவ்வளோ போகுது. எங்கள் அண்ணன் நான் எங்கள் அண்ணன் சீமா ரெண்டாவது நாள் சொல்லிட்டார், எங்களுடைய அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் அன்புக்கும் ஆளுமைக்கும் எப்போதும் உட்பட்டவர், அவர் ஆகச்சிறந்த ஆளுமை, திரையுலகத்தில் நாங்கள் எப்போதும் அவருடைய பிள்ளைகள், நாங்கள் அவர்களுக்கு அவசியம் அடிப்போம், தொடர்ந்து எழுதி கொடுப்போம், அவர் போய் ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தால் கூட நம்ம மன்னிப்பு கூட கேட்க தேவை. ஏன்னா அவருக்கு தெரியும், மூன்றாவது ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டு இருந்தவங்களுக்கு ரஜினி இல்லை அப்படின்னா நம்ம பக்கம் வரும், நம்ம எதுக்கு தேவையில்லாமல் விடணும், நானும் சொல்கிறேன் தலைவா அப்படின்ட்டார் கமலஹாசன். நான் ஓட்டு கேட்பேன், ரஜினிகிட்ட நேராக போய் கேட்பேன், என்னுடைய நண்பர், 40 ஆண்டுகள் நண்பர், நான் கட்டாயம் கேட்பேன், அவருடைய ஆதரவை நான் கேட்பேன் அப்படின்ட்டு. அவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்ட் ஆல்டர் ரெடி ஒன்று, இவர் தான் கொஞ்சம் வல்லமையோடு இருக்கிற, இப்படி மூன்றாவது அணிக்கே ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, அதில் ஆளாளுக்கு கொஞ்சம் ஓட்டை பிரிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. பிரமாதமான கேண்டேட்டை போட்டிருக்கிறாங்க, ஸ்ரீபிரியா, சந்தோஷ் பாபு ஐஏஎஸ், இப்போ சிரிக்க மாட்டீங்க,
அதுவும் ஒரு பெரிய ஒரு ஆதியாதனை உங்களுக்கு வந்து இது சீப்ரியானா உங்களுக்கு வந்து இருக்கு நடிகர்கள் அவங்க போட்டா மட்டும் சரியில்லை இவங்க மட்டும் எல்லாரும் அப்படி தான பண்ணாங்க எந்த கட்சி நடிகர்களை வந்து இறக்கல இப்போ கமலாஸ் எப்படி இறக்காம இருப்பாரு அவரே ஒரு பிரமாதமான நடிகர் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது எப்போ நடிக்கிறார் எப்போ ஒரிஜினலா இருக்காரு அப்படி அந்த உடம்புல வந்து இந்த பாஷா படத்துல வரும்ல நாடி நரம்பு நத்தம் சகதம் எல்லாத்துலயும் நடிப்பு ஊறி போயிருந்தா மட்டும்தான் அது அவ்வளவு சாத்தியம் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அவர் ஒரு நிறைய ஓட்டு எடுக்கிறாரு தேமுதிக என்ன செய்ய போகுதுன்னு தெரியல ஒரு பெரிய குழப்பத்துல இருக்குது ரொம்ப பெரிய எண்ணத்துல இருக்கிறாங்க 2006ல ட்ரை பண்ணாங்க ரொம்ப பிரமாதமா அமைஞ்சது 2009ல பண்ணாங்க ரொம்ப இன்னும் கூடுதா இருந்துச்சு 2011ல வந்துச்சு பிரதான எதிர்க்கட்சியா மாறினாங்க அதற்கு பிறகு அப்படியே கீழே 14ல இருந்து ஃபுல்லா அப்படியே கீழே 14 16 அப்படியே பெரிய வீழ்ச்சி இப்ப நிதர்சனத்தை புரிந்து கொண்டிருந்தால் நாளைக்கு அமைய போகிற தமிழக சட்டசபையில் 2016ல நடக்காத ஒரு புரட்சி நடக்க போகுது 2016ல அதிமுக காங்கிரஸ் திமுக தவிர சட்டமன்றத்தில் யாருக்குமே இடம் கிடையாது 2016ல 5 ஆண்டுகள் தமிழக தேர்தல் வரலாற்றில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரே சட்டசபையாக அமைந்தது பாமக கிடையாது பாஜக கிடையாது விடுதலை சிறுத்தைகள் கிடையாது நாம் தமிழர் கிடையாது இரண்டு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கிடையாது எந்த இயக்கமும் கிடையாது அதிமுக திமுக காங்கிரஸ் ஓடி அப்படி ஒரு சட்டசபை இந்த முறை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் அத்தனை கட்சிகளும் உறுப்பினர் இருக்க போகிறார்கள் தேமுதிகவுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது இத்தனை பேருக்குமான சந்தர்ப்பங்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் எனக்கு ஒரு டவுட் இருக்கு அவங்க ஆறு போட்டிடுறாங்க ஆறுமே வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறாங்க அது ஒரு ஹையஸ்ட் ரிஸ்க் அவங்க திமுக சின்னத்தில் போட்டிட்டு இருந்தாங்கன்னு அவங்களுக்கு கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கவனிக்க வேண்டியிருக்குது இந்த மக்கள் நீதி மய்யமும் நாம் தமிழர் இயக்கமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் யாருடைய வாக்குகளை பிரிக்கும் இவர்கள் மூன்று பேருமே இரண்டு கட்சிகளுக்கும் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ்ல ரெண்டு பக்கமும் சேதத்தை ஏற்படுத்துறாங்க திரு டிடிவி தினகரன் அவர்கள் இப்ப ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டார் முன்னாடி கொஞ்சம் வேற நம்பிக்கை ரொம்ப டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டி கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாருன்றீங்க நிருபர்கள் திணறுவாங்க அப்படி பதிலுக்கு போடுவாரு ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப சட்டலா பேசுறாரு அப்படியே கொஞ்சம் பார்ப்போங்க சொல்லுவோங்க ஏன்னா அவர் வேற ஒண்ணு எதிர்பார்த்துட்டு இருந்தார் நடக்கல இப்ப என்ன செஞ்சிட்டாரு அதிமுகவை மீட்பதே எங்களுடைய வழின்னு மீண்டும் ஆரம்பிச்சார் அப்ப அவர் 80% ஏடிஎம்கே எதிர்க்கிறாரு 20% தான் டிஎம்கே எதிர்க்கிறார் அவருடைய நோக்கம் அதிமுக ஆட்சி அமையாமல் தடுத்தால் போதும் அதுவே வெற்றி ஏன்னா அப்பதான் இங்க தேவை வரும் இப்ப ரெண்டு பேர் வந்து உடனடியா சேர்ந்திருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்றத்தில் சாத்தூரில் சீட்டு கிடைக்காத ஒருத்தர் டிஎம்கேல சீட்டு கிடைக்காத ஒருத்தர் அப்போ இங்கே கிடைக்கலன்னு அவருடைய முதல் புகலிடமாக அம்மா மக்கள் முன்னேற்றம் அதுதான் அவருடைய அதிமுக வெல்லாமல் போனால் அவருடைய புகலிடமாக வந்து சசிகலா இருந்திருந்தால் அவருடைய தலைமையை ஏற்றிருந்தால் அதிமுக ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டர் மனத்தில் ஏற்படுத்தும் அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் திரு கமலஹாசன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களால் பாதிக்கப்பட்டவர் அவர் பல இடங்களில் பேசும்போது நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கார் அதிமுகவை ஆனால் இன்னமும் அவர் 10 ஆண்டுகளாக ஆட்சி இல்லாத திமுகவை தான் அதிகம் விமர்சிக்கிறார் திரு சீமான் அவர்கள் இரண்டு கட்சிகளுமே சமவெளியில் வைக்கிறேன் சொல்லி சொன்னவர் இன்னமும் அதிகமாக 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுகவை தான் அதிகம் விமர்சிக்கிறார் அப்ப இது அதிமுகவின் ஓட்டிலேயே கூட சேதாரத்தை ஏற்படுத்த முடியும் அதிமுக வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு திமுக சிங்கிள் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு 4 ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் அப்ப அவர்களுடைய ஓட்டு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இது கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் பத்தொன்பதுக்கு பிறகு இவருடைய ஆட்சி ஆரம்பித்தது 1 இயருக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு பாமகவை உள்ள சேர்த்தாரு பிரமாதமான விஷயம் ஆனால் இந்த தேவேந்திர குல வேளாளர் பிரச்சனையிலையும் சசிகலா டிடிவி தினகரன் பிரச்சனையிலையும் இந்த 5% இடஒதுக்கீடு பிரச்சனையிலையும் தென் மாவட்டங்களில் வேற சில விஷயங்கள் நடப்பதாக நான் அறிகிறேன்
அது ஒரு மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தலாம் என்று அஞ்சுகிறேன். அது என்ன செய்யணுங்கிறத நம்ம என்ன செய்யுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அது தவிர தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட்டுருக்க கூடாது. எவ்வளவுதான் நீங்க முன்ன பின்ன பேரம் பேசியிருந்தாலும் கொடுத்தும் குழல் வேண்டும் நட்புன்றான் வள்ளுவன். அதை விட்டுருக்க கூடாது. புதிய தமிழம் கூட்டணியிலேயே இல்லையே அப்படின்ட்டு. ஒரு பெரிய சேலஞ்ச். டிஎம்கேவை வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று அதிமுக நினைத்திருந்தால் இன்னமும் கூடுதலான சவாலாக இருக்க போகிறது. நாம வந்து ஒரு அனலிட்டிக்கலா ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருந்தோம் நம்முடைய ஐடி தம்பிகளோடும் நம்முடைய பிஎஸ்ஜே பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் தமிழ்ல சேர்ந்து ஒரு அனலிட்டிக்கலா பண்ணியிருந்தோம். அதுல நம்ம சொன்ன நம்பர் பாத்தீங்கன்னா இழுபறி 30 தொகுதிகள், அதிமுகவுக்கு 94 தொகுதிகள். அதோட குறைய குறைக்க நான் நினைக்கல, பார்ப்போம், we have to see. ஆனால் திமுகவுக்கு 110 தொகுதிகள். அப்படின்னா திமுக எட்டி பிடிப்பதற்கு இன்னும் 8 தொகுதிகள் போதுமானது. இந்த 30ல 20 அதிமுகவுக்கு போய் 10 திமுகவுக்கு வந்தா போதும். அப்ப எட்ஜ் 2020 மார்ச் 16 இதே இடத்தில் சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன், அட்வான்டேஜ் டிஎம்கே. தமிழகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான எட்ஜ் எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆனால் நன்கு பழுத்த அரசியல்வாதியான திரு ஸ்டாலின் அவர்கள் போராடித்தான் இந்த வெற்றியை பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொன்னார், நாங்கள் எப்படியாவது ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. களப்பணி அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனாலேயே இன்னமும் அக்யூரட்டாக ஒரு டீல் நாம பண்ணது வந்து சர்வே இல்லை, ஒரு ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான். அதனால் முதல் முறையாக சாணக்கியா நம்முடைய பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் பசங்களுடைய ஒத்துழைப்போட முதல் முறையாக நாம் சொந்தமாக ஒரு சர்வே பண்ண போகிறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த சர்வேயோட ரிசல்ட்டை நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு, தொகுதிகள் ஒதுக்கீடு முடிந்த பிறகு, எல்லா விஷயமும் நடந்து முடிந்த பிறகு ஃபைனல் ஸ்டேஜில் என்னவா பொசிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நாங்கள் சொன்ன அனலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் 94, 30, 110 அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. இன்னமும் அட்வான்டேஜ் டிஎம்கே என்பதுதான் இன்றைய கள நிலவரம். யாருக்கு ஓட்டு போடணும்னு நான் ஒரே ஒரு வரிமுறை சொல்லிக்கிறேன். திரு பாக்யராஜ் அவர்கள் அழகாக சொன்னார், நிறைய குழப்பம் இருக்கணும், இருக்கும், யாருக்கு போகிற கட்சி பிடிச்சிருக்கு, வேட்பாளர் பிடிக்கல அப்படின்னு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் கொள்ளுங்கள், யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும், உங்களுடைய தொகுதியில் யாரும் இருந்துவிட்டு போகிறார்கள், யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும், இந்த கேள்விக்கு மட்டும் 234 தொகுதியிலும் பதில் தேடுங்கள். ஒரு காந்தி உங்களுடைய எம்எல்ஏவாக இருந்தால், ஒரு கோட்சே முதலமைச்சராக இருந்தால் காந்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களுடைய முதலமைச்சர் யார் என்பதை மட்டும்தான். என்னுடைய ஜாதி என்ன, என்னுடைய மதம் என்ன, என்னுடைய வேட்பாளர் என்ன, இங்கே கூட்டணி கொடுத்தாங்க, இங்கே எதிர்க்கட்சி கொடுத்தாங்க, இங்கே மாற்று கிடைத்து, நாம் கண்கூடாக பார்த்துட்டோம். பீகாரில் லாலு பிரசாத் ஆட்சியில் 15 வருஷம் சஃபர் பண்ண ஒரு கவர்மெண்ட் இருந்தபோது ஒரே ஒரு ஆள் மாறினார், நிதிஷ்குமார்னு ஒருத்தர் வந்தார். டிஜிபி மாறல, சீஃப் செக்ரட்டரி மாறல, அவ்வளோ பெரிய மாற்றம். 2014 வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு, எந்த பெரிய புரட்சியும் வெடிக்கல, ஆட்சி மாற்றம் மட்டும் மாறிச்சு, மோடி வந்து முதல் பிரதமராக வந்தார், இவ்வளோ பெரிய ப்ராக்ரஸ் வளர்ச்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நபர் தான் முடிவெடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் தான் முடிவெடுக்கிறார். உங்கள் முன்னால் 5 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, கமல்ஹாசன், டிடிவி தினகரன், சீமா, யார் முதலமைச்சராக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். இவர் ஆட்சிக்கு வரமாட்டார், இவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் வாக்களித்தார் எவர் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம். நான் சொன்னேன், அவர் சொன்னாரு, சர்வே சொன்னாங்க, டெல்லியில் சொல்லிட்டான், உளவுத்துறை சொல்லுதான், எதுவுமே கிடையாது. நான் முதல்லே சொன்னேன், தமிழக மக்கள் ஆழமானவர்கள், அவ்வளோ சுலபமாக மைக்கு யார் நீட்டுறாங்கிற பார்த்து கருத்தை மாற்றி சொல்கிற அளவுக்கு கெட்டிக்கார். நம்மள் சன் டிவியா நீ இப்படி வச்சுக்கோ, ஓ ஜெயா டிவியா நீ இப்படி வச்சுக்கோ,
நம்மால் வந்து ரைட்ல இன்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல கை காட்டி ஸ்ட்ரைட்டா போயிடுறோம் அதனால நான் வந்து அதை உணர்ச்சதுபட தயாரா இல்லை ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது யார் உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டும் இவர் வர முடியாது என்று எவரையும் நினைக்காதீர்கள் நீங்கள் நினைத்தால் அவர்களை கொண்டு வர முடியும் இருப்பவர் தொடரவோ புதியவர் வரவோ நீங்கள் நினைத்தால் எல்லாமே சாத்தியம் உங்களுடைய ஓட்டுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு தயவு செய்து நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீர்கள் அது சரியான அணுகுமுறை அல்ல 50 வேட்பாளர்கள் மேல இருக்கிறான் சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போ நீ வந்து ஒரு வீணை சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போ ஒரு மயில் சின்னத்துக்கு ஓட்டு போ ஒரு குயில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு போ 50 பேரை நீ என்னமோ ஜாதகத்தை பார்த்த மாதிரி எதுவுமே சரியில்லை எல்லாத்தையும் சுடணும் ஆல் கல்பிரிட்ஸ் நான் நோட்டா கொடுத்து எப்படி வருவான் ரெண்டு பேர் தப்பான ஆள் இருக்கிறான்னு கூட நினைச்சுக்கோ ரெண்டு பேர்ல யார் பெட்டர் நியூஸ் ஒருத்தன் கொள்ளக்காரன் ஒருத்தன் திருடன் ஓகே அப்படி யோசி கொள்ளக்காரன் கொடுத்தா மொத்தம் எடுத்துட்டு போயிடுவான் திருடன் கொடுத்தா அடுத்தர வர்றக்கா கொஞ்சம் மிச்சம் வச்சிருப்பான் அப்ப திருடன் பெட்டர் நீ எவ்வளவு விமர்சனாலும் பண்ணுங்க நீங்க திருடர்கள் கொள்ளையர்கள் சரி எல்லாம் அதெல்லாம் மேட்டர் இல்ல இருப்பதில் யார் சிறந்தவர் இப்படி ஒண்ணொண்ணா ஒண்ணொண்ணா பெட்டரா இருக்கிறது எது எதுன்னு பார்த்துட்டே போனீங்கன்னா ஒரு நாள் பெஸ்ட் வந்தே தீரும் ஒரு நாள் பெஸ்ட் வந்தே தீரும் ஒரு பைசா கொடுக்காம ஒரு தனி மனிதனுடைய உழைப்புல இந்தியா முழுக்க சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்து எதிரே மிகப்பெரிய இலவசங்களுக்கான ஒரு பெரிய குரல் வந்தும் கூட நரேந்திர மோடியால் தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடிந்தது எல்லாமே சாத்தியம் எல்லாமே சாத்தியம் முதலில் நீங்கள் நினைக்க வேண்டியது நம்மால் முடியும் என்பது உங்களுடைய வாக்குகளுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது தயவு செய்து இது பாழாக்காதீங்க ஓட்டு போடாம இருக்காதீங்க போட்டா நோட்டாக்கு போடாது உங்களுக்கு யார் பெட்டரா இருக்கோ போடுங்க போடும்போது யார் முதலமைச்சராக இருக்கணும் வர வேண்டியது யார் அல்லது இருக்க வேண்டியது யார் இதை முடிவு பண்ணுங்க இறைவன் துணை நிற்கட்டும் நிறைய நல்ல நடக்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்